தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெற்ற தாயே தன்னோட 6 மாத குழந்தைய நரபலி கொடுத்த சம்பவம் நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம மனிதர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி மனுஷங்க ஏண்டா இருக்கிறாங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. சமூக வலைதளத்தில் இந்த செய்தி பயங்கரமாக வைரலாகி ஒவ்வொருத்தரும் தங்களோட ஆதங்கத்தை பதிவு செய்துட்டு வந்துட்டுருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தான் கிருஷ்ணா. இவர் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சூர்யாப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் தான் வசித்து வந்துட்டுருக்காரு. இவருடைய 2வது மனைவி பெயர் புஜ்ஜி. புஜ்ஜிக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. குழந்தை பிறந்ததுலேருந்தே புஜ்ஜி வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா ரொம்ப தனிமையாக அவங்கள ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்குது, யாரும் என் கூட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து புஜ்ஜியோட கணவர் கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர்லாம் போய் கேட்கும்போது ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மனைவிக்கு நாகதோஷம் இருக்குது, அதனால தான் அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது புஜ்ஜியும் அதை அந்த ஜோசியர் சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது எனக்கு நாகதோஷம் இருக்கா, எனக்கு நாகதோஷம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கிட்ட கேட்கும்போது உங்களோட குழந்தைய நீங்கள் நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு. அவனுடைய உள்நோக்கத்துக்காக லாபத்துக்காக சொன்னானா என்னன்னு தெரில. இந்த தம்பதியும் அதை நம்பி பூஜைக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று இரவு வீட்டில் வந்து கதவை பூட்டிக்கிட்டு பூஜை நடந்திருக்கு. அப்போ குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கதவை தட்டியிருக்காங்க. கதவு திறக்கப்படலை, உள்ள பூஜை நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கதவை உடச்சி பார்க்கும்போது தான் உள்ளே இவ்வளோ ஒரு மோசமான அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தியால் குழந்தையோட அந்த கழுத்து பகுதியை அறுத்து போட்டு பூஜை நடத்திட்டு இருந்திருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸார் விரைந்து வந்து புஜ்ஜியையும் அவருடைய கணவர் கிருஷ்ணா மற்றும் அந்த ஜோசியரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் கண்டிப்பாக மனித உருவத்தில் இருக்கவே கூடாது, வேட்டையாடப்பட வேண்டிய மிருகங்கள் தான் இவங்க, இவங்களுக்கு மனிதன் அப்படிங்கிற ஒரு பெயரே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸை வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தங்களோட பதிவை ஆதங்கத்தை வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த குழந்தைய இப்படி நரபலி கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வந்தது, பாலியல் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு எல்லாருமே கொதிச்சு எழுந்துடுறாங்களோ அதே மாதிரி தன்னோட பெத்த குழந்தைகளை நரபலி கொடுக்குற இந்த மாதிரி மிருகங்களுக்கும் கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கிருஷ்ணா மற்றும் புஜ்ஜிக்கு கண்டிப்பாக தண்டனை, அதிகபட்ச தண்டனை, அதுவும் உச்சபட்ச தண்டனையாக இருக்கணும், உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லி சமூக ஆர்வலர்களும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் இது மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து மக்கள் வந்து வெளியே வருவாங்க, இல்லை இதை அடுத்தடுத்து தொடர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.